அனைவருக்கும் வணக்கம். அபிராமிப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 29வது பாடல். ஒரு மிக 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 முக்கியமான பாடல். அடுக்கி 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 அவளுடைய ஆனந்த அமுதினை அருளும் பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே. மீண்டும் பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறந்த என்றே. சித்தி என்பது வெற்றி என்று பொருளில் இங்கு வருகிறது. சித்தத்தால் நினைத்ததை அடையும் வெற்றி என்று கொள்ளலாம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி தெய்வமாகி தானாக வந்தடைவதால் ஆகி தானே ஆகி நாம் கேட்டல்ல, நாம் கேட்டு பெறாமல் தானே வருவதால் திகழும் பராசக்தியும் பரா அனைத்திற்கும் மேலான சக்தியாக உள்ளவள், திகழ்பவள், விளங்குபவள். சக்தி தழைக்கும் சிவனும் இவனுடைய உறவில் இருப்பதினால் சிவபெருமானுக்கும் சக்தி தழைத்துள்ளது. எத்தனை பெயர்களில் இருந்தாலும் அனைத்தும் அபிராமிக்குள் அடக்கம். தவ முயல்வார் முக்தியும் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு வழிகளில் எந்த விதமான தவத்தை முயன்றாலும் அவர்கள் முயல்வது முக்திக்காகது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறை முறையாய் தொழுவோர்க்கு வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. தன்னால் சத்குரு வந்து வாய்ப்பார். ஒரு தீர்த்தம் வேண்டும், அது கொண்ட தலம் வேண்டும், அங்கே கோயில் கொண்ட கடவுள் ஆகிய மூன்றுக்கும் தனித்தனியே தெய்வ சக்திகள் உண்டு. அவைகளின் தொடர்பு வந்த பிறகே முக்தி கிடைக்கும். உதாரணமாக கண்ணப்பர் கதையில் பொன்முகலியாறு ஸ்வர்ணமுகி அந்த ஆற்றில் குடித்து மலைகளில் படியேறி மலை உச்சியில் உள்ள சிவலிங்கத்தை கண்ட பிறகே கண்ணப்பருக்கு மிக எளிதாக முக்தி கிடைத்தது. முக்திக்கு வித்தானது நிறைய எல்லாம் இல்லை, நிறைய நாட்களே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறை முறையாய் தொழுவோருக்கு முக்திக்கு வித்துமானவள், முக்திக்கு வித்துமான காரணமானவள் அபிராமி. வித்தாகி முளைத்தெழும் புத்தியும் இந்த முத்து விழுந்து விட்டதுனால் அது முளைத்தெழ வேண்டும், அது புத்தியாகி விளைகிறது. ஒரு புறம் என்பது வந்து ஒரு கோட்டை. புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்று ஒரு கோட்டையின் நடுவில் உட்காவலை தாண்டி வெளிக்காவலை தாண்டி உட்காவலுக்கு வந்தோமென்னால் அங்கே அபிராமியின் அருள் புத்தியை காக்கும். புறக்கும் புத்திய புறத்தை என்றே கோட்டையை காக்கும் என்ற பொருளில் இது வருகிறது. அவள் அந்த கோட்டையை காக்கிறாள், அந்த புத்தியாக கோட்டைக்குள்ளே இருக்கிறாள். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழ்பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைகின்ற புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்று பாடுகிறார் அபிராமிப்பட்டர். ஆண்டவன் அருள்.